யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை புலன் விசாரணை செய்வதற்கும் அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் உருவாக்கப்படுகின்ற பொறிமுறைக்கு குறைந்தபட்சம் 1985 தொடக்கம் 2014 டிசம்பர் வரையிலான காலப்பகுதி உள்ளடக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் சுயாதீனமானதுமான பொறிமுறைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழிகளை தாம் வரவேற்பதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் 26வது பேராளர் மாநாடு நேற்று சனிக்கிழமை கண்டி பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச மண்டபத்தில் அந்த கட்சியின் தவிசாளர் பஷீர் சேகுதாவு தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பேராளர் மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றாக மேற்படி கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. முஸ்லிம் காங்கிரசின் பிரதிப்பொருளாளரும் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினருமான KM ஜாவத் பேராளர் மாநாட்டின் தீர்மானங்களை அங்கு அறிவித்தார். முஸ்லிம் காங்கிரசின் மேற்படி 26வது பேராளர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் பல தீர்மானங்களும் கோரிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தீர்மானம் 1, இலங்கை வாழ் சகல பிரஜைகளும் சமூகங்களும் திருப்திப்படும் வகையிலான அதிகார பகிர்வினையும் கௌரவமான சக வாழ்வினையும் உறுதிப்படுத்தக்கூடிய அரசியல் தீர்வின் அவசியத்தை எமது 26வது பேராளர் மாநாடு வலியுறுத்துவதோடு இத்தீர்வை செயற்படுத்துவதற்கு தேவையான அனைத்து அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்களையும் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வாக்களிக்கப்பட்டவாறு நிறைவேற்றும்படி இப்பேராளர் மாநாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது. 2வது தீர்மானம், இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டவாறு சகல மாகாண சபைகளுக்கும் உரிய அதிகாரங்களை முழுமையாக அமல்படுத்துவதற்கு வழிவகுக்குமாறு அரசாங்கத்தினை இம்மாநாடு வலியுறுத்துகின்றது. 3வது தீர்மானம், யுத்தம் முடிந்து 6 ஆண்டுகள் கடந்தும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்க்கப்பட்டு நீண்ட காலமாக இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்கின்ற மக்கள் இதுவரை மீள்குடியேற்றப்படாமைக்கு இந்த மாநாடு விசனத்தை தெரிவிக்கின்றது. மேலும் இது தொடர்பில் 1990 இனச்சித்தரிப்பு செயற்பட்டு வடபுலத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களை தங்கள் பூர்வீக இடங்களில் மீள்குடியேற்றுவதற்கு பொருத்தமான தேசிய மீள்குடியேற்ற கொள்கை ஒன்றினை உடனடியாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்துமாறு இம்மாநாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது. இது தொடர்பில் அழிந்து கிடக்கின்ற பொது உட்கட்டமைப்பு வசதிகளை சீர்திருத்தி சுயமான மீள்குடியேற்றத்தினை ஊக்குவிப்பதோடு அவர்களுக்கான பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளை பேணுவதற்கான உரிமையினை உறுதிப்படுத்துமாறு இம்மாநாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது. பாரிய அளவில் இடம்பெயர்க்கப்பட்டு தங்கள் பூர்வீக இடங்களில் குடியேற முடியாமல் இலங்கைக்கு உள்ளேயும் வெளியேயும் அகதிகளாக வாழ்கின்ற தமிழ் மக்களின் துயரங்களில் நாமும் பங்கு கொள்வதோடு அவர்களை உடனடியாக சகல வசதிகளுடனும் அவர்களுக்குரிய பூர்வீக இடங்களில் குடியேற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை இம்மாநாடு வலியுறுத்துகின்றது. 5வது, கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளையும் அவ்வாணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களையும் அதற்கான தீர்வுகளையும் உடனடியாக அமல்படுத்துமாறு அரசாங்கத்தை இம்மாநாடு வலியுறுத்திருந்தது. 6வது தீர்மானம், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் சுயாதீனமானதுமான பொறிமுறைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வரவேற்கின்றது. 7வது, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புலன் விசாரணை செய்வதற்கும் நீதி வழங்குவதற்கும் உருவாக்கப்படும் பொறிமுறைக்குள் குறைந்தபட்சம் 1985 தொடக்கம் 2014 டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதி உள்ளடக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது.
எட்டாவது தீர்மானம் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் பலதரப்பட்ட காணி உரித்து பிரச்சனையை அவசரமாக தீர்த்து வைப்பதற்கு வெளிப்படை தன்மை கொண்ட பொறிமுறை ஒன்றினை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்துகின்றது.